செய்திகளை பார்ப்போம். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதால் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள காணொலியில் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது வெட்கி தலைகுனிய வைப்பதாக உள்ளது என்றார். தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு மாநில அரசு பாதுகாப்பு அளிக்கும் என்று உறுதியளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயவு செய்து யாரும் தற்கொலை முடிவை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். குழந்தை பாதுகாப்பு குறித்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்தியாவிலேயே முதன் முதலா தமிழ்நாடு மாநில குழந்தை பயிற்சி மையம் யுனிசெஃப் அமைப்பின் உதவியோடு செயல்பட்டுக்கிட்டு வருது. குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பயிற்சி ஆசிரியர்களுக்கும் காவலர்களுக்கும் வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாடு அரசால் வெளியிடப்படுகிற எல்லா பாடப்புத்தகங்களிலையும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கான மாணவர் உதவி எண் 1-4-4-1-7 குறித்த விழிப்புணர்வு செய்தியானது வர கல்வி ஆண்டில் இருந்து அச்சிடப்பட்டு வழங்கப்படும். சில நாட்களுக்கு முன்ன சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் குழந்தைகளுக்கான கொள்கை 2021 என்கிற கொள்கை குறிப்பிட்ட தலைமைச் செயலகத்தில் நான் வெளியிட்டேன். ஒவ்வொரு குழந்தையையும் எல்லா விதமான சுரண்டல்கள் இருந்தும் வன்முறைகள் இருந்தும் காக்கும் அறிக்கையாக அது இருக்கு. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அரசு காட்டுகிற அதே அக்கறையை பள்ளி கல்லூரி நிர்வாகங்களும் காட்டணும். தங்களிடம் பயிலக்கூடிய குழந்தைகளின் பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்தாக வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு எளிமையாகவும் இனிமையாகவும் பழக வேண்டும். ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனி தீவுகளாக வாழ வேண்டாம். அன்பு குழந்தைகளே, உங்களை அன்போடும் பாதுகாப்போடும் வளர்க்கும் கடமை எங்களுக்கு இருக்கு. ஒரு முதலமைச்சராக மட்டுமில்லாமல் ஒரு தந்தையாகவும் இருந்து உங்களை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு யாரும் உயிரை மாய்த்துக் கொள்ள வேணாம்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். ஒரு பெண் குழந்தை தற்கொலை செஞ்சு கொள்வதுன்னா அவர் இந்த சமூக மொத்தத்தையும் குற்றஞ்சாட்டி விட்டு மரணம் அடையுதுன்னு பொருள். வாழ்ந்துதான் போராடணும். வாழ்ந்து காட்டுவதன் மூலமாகத்தான் உங்ககிட்ட அத்துமீறின நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தர முடியும். அதனால யாரும் தற்கொலை செஞ்சு கொள்ள வேணாம்னு ஒரு தந்தையா, உங்க சகோதரனா, உங்க குடும்பத்தில் ஒருத்தனா கேட்டுக்கிறேன். உங்களை பார்த்துக்க நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், அரசாங்கம் இருக்கு.